வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த வீடியோ தொகுப்பை பார்த்து கொண்டிருக்கின்ற லோக்கல் சேனல் மூலமாக ரசித்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் கல்வியாளர்களுக்கும் வித்யாலட்சுமி பள்ளியின் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்புக்குரியவர்களே, பெற்றோர்களே, ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் அல்லது ஏப்ரல் மாதம் தேர்வு முடிந்த பின்பு பிள்ளையினுடைய அவளுடைய முன்னேற்றம் எப்படி இருக்கிறது, மேலும் எப்படி முன்னேற்றுவது என்ற சிந்தனையிலும் கவலையிலும் என்ன செய்வது என்று எல்லோரும் சிந்தித்து கொண்டிருக்கின்ற நேரம் இது. இது மிக சரியாக சொல்லணும்னு நினச்சோம்மா, எப்படி சொல்லணும்னு நினச்சா, பெற்றோர்களுக்கு மிகவும் இந்த நேரத்தை தன் பிள்ளைகளுக்காக செலவழிக்கக்கூடிய நேரம். ஏன்னா அடுத்து அவன் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் படிக்கணும்னா அதுக்கு இப்போ வந்து சரியான முறையில் பேரண்ட்ஸ் வந்து பல பள்ளிகளை பார்த்து பல பள்ளிகளில் உள்ள வசதிகள், அந்த பள்ளிகளுடைய ஆசிரியருடைய தன்மை, அந்த பள்ளியினுடைய முதல்வர், அந்த பள்ளியினுடைய தாளாளர்கள், அவருடைய சிந்தனை என்ன, அவருடைய நோக்கம் என்ன, இதையெல்லாம் நாம் பெற்றோர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் பள்ளிக்கு சென்று பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இது நம்முடைய பிள்ளைகளினுடைய அன்பு குழந்தைகளுடைய எதிர்காலம். இந்த எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு, பேரண்ட்ஸு தான் இருக்கு. அப்போ பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம என்ன செய்யணும், ஒரு 10 பள்ளிக்கூடத்துக்கு போகணும், 10 பள்ளிக்கூடத்தை இப்போ பார்க்கணும், அங்கே எப்படி இருக்குது, சூழ்நிலை எப்படி இருக்குது, நம்ம பிள்ளைக்கு இது பொருந்தி வருதா, நம் பிள்ளையினுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்குமா, இதையெல்லாம் பெற்றோர்கள் கொஞ்சம் ஒரு மாதம் டைம் செலவு பண்ணணும். வேறு வழி இல்லை, அப்போ தான் நம்ம பிள்ளையினுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நாம் இப்போ நம்ம வந்து டைம் செலவு பண்ணலை, சரி ஏதோ ஒரு பள்ளியில் சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம அன்பு குழந்தையுடைய காலம் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காது. ஆகையினால பெற்றோர்கள் எல்லோரும் இந்த ஒரு மாத காலத்தில் வந்து எல்லா பள்ளிகளையும் சென்று பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். சரி, இதெல்லாம் நீ எதுக்கு சொல்கிறப்பா அப்படின்னு நீங்கள் என்னை கேட்கலாம். நான் ஒரு 20 வருஷமாக அந்த கல்வித்துறையில் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த வித்யாலட்சுமி பள்ளியில் 20 ஆண்டு காலமாக நானும் ஒரு தொண்டனாக, ஒரு ஆசிரியராக, கரஸ்பாண்டாக, முதல்வராக பல துறையை பார்த்த அனுபவத்தின் காரணமாக, பல வெளிநாடுகளில் சுற்றி அனுபவத்தின் காரணமாக, பல பள்ளிகளை இன்டர்நேஷ்னல் பள்ளிகளை பார்த்த அந்த அனுபவத்தின் காரணமாக, நமது கிராமம் குடியாத்தம் என்பது ஒரு பெரிய சிட்டி கிடையாது. நம்ம சுற்றி இருக்கிறது என்ன, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குடியாத்தம், அந்த பக்கம் பார்த்தா கொஞ்சம் பேரணாம்பட்டு, இந்த பக்கம் பார்த்தா கொஞ்சம் பள்ளிகொண்டா, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஆந்திரா சைடு கிட்ட போனால் ஒரு பரதராமி, இவ்வளோதான் நம்ம இருக்கிற ஏரியா. கேவி குப்பம், லத்தேரி, இந்த பக்கம் போனீங்கன்னா பேரணாம்பட்டு வரையும் போகலாம், மேல்பட்டி வரையும் போகலாம், ஆம்பூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன அது ஒரு நகரத்தில் தான் இருக்கலாம், நம்ம பெரிய மட்ராஸ் சிட்டி மாதிரி இல்லையே. அப்போது எப்பொழுதுமே வந்து சிட்டியில் கிடைக்கக்கூடிய வசதிகள் வந்து நகரத்தில் கிடைப்பதில்லை, நகரத்தில் கிடைக்கக்கூடிய வசதிகள் கிராமத்தில் கிடைப்பதில்லை, கிராமத்தில் கிடைக்கக்கூடிய வசதிகள் மலைவாழ் மக்களுக்கு கிடைப்பதில்லை. இது எல்லோருக்கும் தெரியும். நமக்கு ஒரு உடம்பு ரொம்ப சிக்காயிட்டோம், அவசரம் அப்படின்னா எங்கே போகிறோம், சிஎம்சி தான், எமர்ஜென்சிக்கு போவோம், குடியாத்தம் ஆம்பூர் அப்படின்னா அங்கே தான் போவோம், நைட்டில் 24 மணி நேரம் சேவை அங்கே தான், அது நம்ம ஊரில் கிடைக்காது. அப்போது நம்ம மாதிரியான குடியாத்தம், ஆம்பூர், பேரணாம்பட்டு, கேவி குப்பம், லத்தேரி போன்ற ஊர்களிலே ஒரு திறமை வாய்ந்த, பல ஆண்டுகள் அனுபவம் பெற்ற, அவர்களுடைய அவர்கள் படித்த படிப்பிலே மெத்த அனுபவமும் உடைய ஆசிரியர்களை நாம் இந்த கிராமத்திற்கும் நகரத்திற்கும் கொண்டு வருவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இது எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஒரு ஃபெசிலிட்டி வேணும் அப்படின்னா, ஒரு நல்ல தியேட்டர் போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், வேலூர் போகிறோம், சினிமா பார்க்கணும், நம்ம குழந்தைங்களோட கூட்டும் போகணும் அப்படின்னா வேலூர் போகிறோம், இல்லை நம்ம குழந்தைங்களோட கொஞ்சம் சாப்பிட்ணும் அப்படின்னா வேலூர் போகிறோம், இன்னும் வசதியாக இருந்தால் மட்ராஸ் போகிறாங்க. அப்போ இங்கே நமக்கு அந்த வசதிகள் கூடிய ஒரு வேலூரில் கிடைக்கக்கூடிய வசதி, ஒரு சென்னையில் கிடைக்கக்கூடிய ஒரு வசதி, ஒரு பெங்களூரில் கிடைக்கக்கூடிய வசதியை நமது கிராமத்திலும் நமது நகரத்திலும் சாதாரண மக்களும்
பயன்பட வேண்டும் என்ற சிந்தனை என் உள்ளத்திலே பல ஆண்டுகளாக கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. அதன் காரணமாகத்தான் நான் 5 மாநிலங்களில் தேடினேன். ஆந்திர மாநிலம், கேரளா, பாண்டிச்சேரி, நம்முடைய தமிழ்நாடு, இப்படி பல மாநிலங்களில், எல்லாம் கேரளா, இப்படிலாம் எல்லா மாநிலங்களிலும் தேடி அங்கிருந்த அங்கெல்லாம் போய் சென்று தகுதியான ஆசிரியர்களை பார்த்து அவளுக்கு அங்கே இருந்து இங்கே வர வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு சகல வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு ஏற்படுகிறது, ஒரு பள்ளிக்கு ஏற்படுகிறது. இதுக்கான அடிப்படை காரணம் என்ன என்று சொன்னால், என் தந்தையார் எனக்கு கற்றுக் கொடுத்தது தான், நீ எதை செய்தாலும் அதை சரியாக செய், நீ எதை சரியாக செய்தாலும் அது முழு நிறைவோடு செய், நீ எதை செய்தாலும் அதில் நீ மட்டுமே சிறப்புடையவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் என் தந்தை எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். அதனால் தான் இந்த பள்ளியில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தை என் தந்தையும் எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை, எனக்கும் அந்த நோக்கம் வரவில்லை. ஆதலால் மிக மிக திறமையான அனுபவம் உள்ள ஆசிரியர்களை எல்லா மாநிலங்களில் இருந்தும் எல்கேஜி முதல் +2 வரை இந்த இங்கே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆசிரியர் பெருமக்கள். ஒவ்வொரு ஆண்டும் புதிய புதிய அனுபவங்களை நாங்கள் கிடைப்பதினாலே மாணவர்களுக்கு சுமை இல்லாமல் ஆனந்தமாக சந்தோஷமாக அந்த குழந்தைகளுக்கு எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும், அவனுக்கு புரிதல் தன்மை வேண்டும், இந்த புரிதல் தன்மையோடு ஒரு குழந்தைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுறதெல்லாம் கிடையாது, மனப்பாடம் செய்கிறதுக்காலெல்லாம் போயிடுச்சுங்க, இனிமேல் எல்லாம் மனப்பாடெல்லாம் பண்ண முடியாது. நம்ம தமிழக அரசு மிக சிறப்பாக கடந்த ஆண்டு முதல் புத்தகத்தை புரிந்து கொண்டு படிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே புத்தகங்களை தயாரித்து அதை பள்ளிக்கூடங்களுக்கு கொடுத்து இந்த ஆண்டு 10வகுப்பு பொதுத்தேர்வு, 11வகுப்பு பொதுத்தேர்வு, 12வகுப்பு பொதுத்தேர்வு எல்லாம் மனப்பாடம் செய்பவர்களுக்கு குட் பை என்று சொல்லக்கூடிய அளவிலே தமிழக அரசு மிக நேர்த்தியாக அழகாக பூர்த்தியாக செய்திருக்கிறார்கள். அப்போது நம்ம புரிதல் தன்மை நமக்கு வேண்டும். என் அன்புக்குரிய பெற்றோர்களை இந்த இடத்துல நீங்கள் மிக கவனமாக யோசிக்க வேண்டும். ஒரு விஷயத்தை புரிய வைக்க வேண்டும், ஒரு விஷயம் ஆசிரியர் சொல்வதை அவனுடைய மனதிலே தொட வேண்டும். அறிவு என்பது வேறு, மனதிலே தொடுவது என்பது வேறு. அந்த மனதிலே தொடுகின்ற அளவுக்கு ஒரு ஆசிரியர் அந்த பாடத்தை அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படி அந்த பாடத்தை சொல்லிக் கொடுத்தால்தான் அவனால் புரிந்து கொண்டு அந்த தேர்வுகளுக்கு சரியான பதிலை எழுத முடியும். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா MCQ என்று சொல்வார்கள், காம்படிட்டிவ் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா தேர்வுகளும் இப்பொழுது எதிர்காலத்தில் வரப்போவது எல்லாமே போட்டித் தேர்வுகளாகத்தான் இருக்குமே தவிர, ஏதோ மார்க் எடுத்து விட்டோம், மார்க் எடுத்துட்டால் நம்ம எக்ஸாமில் வந்து நம்ம வந்து ஹையர் எஜுகேஷன் போயிடலாம்ன்ற காலமெல்லாம் குறைந்து கொண்டு இருக்கிறது. அது நீட் தேர்வு முதலில் வந்துவிட்டது, நர்சிங் வந்துவிட்டது, பிஜிக்கு வந்தாச்சு, இன்னும் விரைவிலேயே இன்ஜினியரிங் படிப்பு கூட வந்துவிடும் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ நம்முடைய மாணவர்களை எப்படி தயார் செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியம். ஒரு பள்ளிக்கு ஒரு மாணவர்களை எப்படி தயார் செய்ய வேண்டும், ஒரு மாணவனுக்கு புரிதல் தன்மையோடு, அவனுக்கு அன்போடு, உற்சாகத்தோடு, அவனுக்கு புரிதல் தன்மையோடு அவனுக்கு சொல்லித்தர வேண்டும். அப்படி புரிதல் தன்மையோடு ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை என்று அவனுக்கு சொல்லிக் கொடுத்து புரிந்து விட்டால் போதும், அதுக்கப்புறம் பயன்படுத்திக்குவான். அது போன்ற புரிதல் தன்மையோடு பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தருவதற்கான தகுதியான ஆசிரியர்களை இந்த வித்யாலட்சுமி பள்ளி நியமித்திருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும். இதை நான் ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எனக்கு விளம்பரம் எல்லாம் தேவை கிடையாது. ஸ்கூலுக்கு விளம்பரம் வேணும், நீங்கள் ஸ்கூல் வந்து சேருங்க பிள்ளைங்க, அதெல்லாம் நான் சொல்ல வரல. திஸ் நாட் மை ஜாப். எந்த பள்ளி சரியாக இருக்கிறது என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்காக உங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் ஒரு பள்ளியை நிறுவி இருக்கின்றோம். அந்த பள்ளியிலே மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை மிக சரியாக கொடுக்க வேண்டும், நிறைவாக கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அந்த மாணவர்களுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது எங்களுடைய பணி, இது தர்மம். ஒரு பள்ளிக்கூடம் என்றால் ஒரு தர்மம் இருக்கிறது, அந்த தர்மத்தை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, கடந்த 2 ஆண்டு காலமாக நமது வித்யாலட்சுமி பள்ளியானது நீட்டுக்கான பயிற்சி வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. மிக மிக குறைந்த கட்டணத்திலே நாங்கள் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். வேலூர் மாவட்டத்திலேயே இது போன்ற குறைந்த கட்டணத்திலே வேலூர் மாவட்டத்திலேயே கிடையாது, அவ்வளோ குறைந்த கட்டணத்தில் கிடையாது. அவ்வளோ குறைந்த கட்டணத்தில் வேலூர் மாவட்டத்திலேயே நாங்கள் நீட்டு பயிற்சி வகுப்புகளை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம்.
அப்போது இந்த குடியாத்த நகரம், இந்த குடியாத்த நகரத்தை சார்ந்த மக்கள் அல்லது வேலூர் அல்லது பேரணாம்பட் அல்லது வந்து நம்முடைய பள்ளிகொண்டா அல்லது கேவி குப்பம் லத்தேரி மக்களால் அதிகமாக பணம் செலவு செய்ய முடியாது. அப்படி பணம் செலவு செய்ய வேண்டும் என்றால் வெளியூருக்கு செல்ல வேண்டும். எப்படி சிஎம்சி ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி வேலூருக்கு போகணும் இல்லை சென்னைக்கு போகணும், இப்படி போன்ற காலங்கள் வந்துவிட்டது. அது எல்லாராலும் முடியாது. பெண் குழந்தைகளை இப்படியெல்லாம் தனியாக அனுப்பி வைக்க முடியாது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நாங்கள் இந்த மாணவருடைய நலன் கருதி இந்த வித்யாலட்சுமி பள்ளியிலேயே நீட்டில் அனுபவம் உள்ள பல ஸ்டேட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் இருக்குது. இந்த மாதிரி பழைய நிறைய ஆந்திரா ஸ்டேட் தான் ரொம்ப முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம். அந்த ஆந்திரா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய திறமையான ஆசிரியர்களை அவளை நாம் வந்து நேரடியாக அவர் நேர்முக தேர்வு ரிட்டன் தேர்வெல்லாம் செய்து அவர்களை நாம் இந்த பள்ளியில் இரண்டாண்டு காலமாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மாணவர்களுக்கு நம்முடைய எங்களுடைய வித்யாலட்சி மாணவர்களை கேட்டால் அவங்களுக்கு தெரியும் நீட் எப்படி இருக்கிறது என்று. சொல்ல போனீங்கன்னா இன்றைக்கி நீட்டு கிராஸ் கோர்ஸ் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். எங்களிடத்தில் படித்த பிள்ளைகள், வெளியில் இருந்த பிள்ளைகள், 100 பிள்ளைகள் எங்களிடத்தில் படித்து கொண்டிருக்கிறார்கள். இதுவே உங்களுக்கு தெரியும் எங்களுடைய ஆசிரியர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று. எங்கள் ஆசிரியர்கள் சரியில்லாத பட்சமாக இருந்தால் நீட் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் மாணவர்கள் வந்திருக்க மாட்டாங்க. ரொம்ப சிம்பிள். மாணவர்களுக்கு புரிந்தவது என்னுடைய ஆசிரியர்கள் திறமையானவர்கள் என்ற காரணத்தினாலே எங்கள் பள்ளியிலே படித்த மாணவர்கள் அத்தனை பேரும் இங்கேயே படிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் வெளியிலிருந்து மாணவர்கள் இங்கே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய பெற்றவர்களே, நான் உங்களுக்கு நிறைய தொகுப்புகளோடு ஒரு தொகுப்புக்காக உங்களுக்கு பல விஷயங்களை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஒரே தொகுப்பிலே ஒரே ஸ்லாட்டிலே சொல்ல முடியாத விஷயம். இன்னும் மீண்டும் மீண்டும் உங்களை சந்திப்பேன். நீங்கள் லோக்கல் சேனலில் எங்களுடைய கல்வி வித்யாலட்சுமி கல்வி குழுமத்தினுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் அவசியம் பார்த்தால்தான் உங்களுடைய பிள்ளையின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்ற காரணத்தினாலே நீங்கள் எந்த சீரியலை பார்க்கிறீர்கள், எந்த சினிமாவை பார்க்கிறீர்கள் என்பதையெல்லாம் இந்த ஒரு மாத காலம் பார்த்தாலும் கூட கல்வி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை தயவுசெய்து பார்த்து மிக சரியான முடிவை எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஒரு மாதம் நீங்கள் சரியான முடிவை எடுத்தால்தான் உங்களுடைய பிள்ளையின் எதிர்காலம் நல்ல முறையில் இருக்கும் என்ற செய்தியை சொல்லி மீண்டும் உங்களை நான் சந்திக்க வருவேன். எப்படி நீட் என்றால் என்ன, ஐஐடி என்றால் என்ன, பிரைமரி செக்ஷன்னா என்ன, மிடில் கிளாஸ்னா என்ன என்ற பல விஷயங்கள் உங்களோட நான் பேச வேண்டி இருக்கிறது. அந்த விஷயங்களை மீண்டும் நான் உங்களிடத்தில் பேச வருவேன். ஆகையினால் மீண்டும் உங்களை சந்திக்க வருவேன். நன்றி, வணக்கம்.